எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டின் சங்கமம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை ஆம்லெட் வச்சு தாங்க நான் ஒரு காரக்குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை ஆம்லெட். நமக்கு இந்த காரக்குழம்பில் ஊறி போய் சாப்பிடும்போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு குழம்பு கூலி கரண்டி இருக்கிறீங்களா, அது கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா வடகம் பொரியும் போது ஒரு 10 பல் பூண்டை லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப தட்டவே தான், லைட்டாக மட்டும் பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக பிளந்து வந்தால் போதும். அந்தளவுக்கு மட்டும் தட்டினா போதும். அதை வந்து வடகத்தோடு சேர்த்து நல்லா ஜஸ்ட் ஒரு 3-4 செகண்ட்ஸ்க்கு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு மணம் வரும். அந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயத்தை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம், முழுசு முழுசாக தான் போடணுங்கிறது கிடையாது, எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை அலசி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா உங்களுக்கு இந்த வெங்காயம் நல்லா இந்த மேல் அந்த லேயர் வந்து கழிந்து வர அளவுக்கு நமக்கு வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கிருச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் சின்ன வெங்காயத்தோட லேயர்ஸ் வந்து நல்லா கழிந்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த தக்காளி கூடவே நம்ம கொஞ்சமாக இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். கல்லுப்பு நான் இப்போதைக்கு இந்த தக்காளி கலவுக்காக மட்டும் தான் சேர்க்குறேன். நம்ம அப்புறமா குழம்புக்கு வேணும் உப்பை நம்ம புளி கரைக்கும் போது சேர்த்து கரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதாவது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு மட்டும் போட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா குழைவாக ஆகிற அந்த கேப்பில் நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. குழம்புக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கான புளி அது. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நல்லா தெரியணுங்கிறதுக்காக. இப்போ இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் குழம்பு தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற குழம்பு தூள் தாங்க. உங்ககிட்ட இந்த குழம்பு தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். நார்மல் ஸ்பூன் தான் இது, டீஸ்பூனு போட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் இந்த குழம்பு தூளை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை நல்லா கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க தூள் போடுறதுக்கு முன்னாடி, அப்போ தான் டக்குன்னு கருகாமல் இருக்கும். தூள் போடும்போது எப்போவுமே சிம்மில் வச்சு தூள் போடுங்க. போட்டு நல்லா 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரியற ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா புளி, அதை ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு எலுமிச்சை சைஸுக்கு அளவுக்கான புளிங்க. நான் புளி கரைக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தான் கரைப்பேன், அதனால் நான் தக்காளி போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து குழம்புக்கு வேணுங்கிற உப்பு புளி எல்லாம் இதுலேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் 2 எக்ஸ்ட்ராக்ட்ஸும் நான் இதிலே ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி இதுமாரி கூட நமக்கு எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க, இந்த தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு நீர்க்கியாக இருக்குது. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ தான் கொதிச்சு வரும்போது கரெக்டான பதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்க்கும் போது இன்னுமே கொஞ்சம் குழம்பு நமக்கு இழுத்துக்கும், அதனால் ஓரளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் முட்டை ஆம்லெட்டுக்கு நம்ம நார்மலாக பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போடுவோம்ல, அதே மாதிரி தான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலையே போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே ஆம்லெட்டுக்கு செய்வோம்ல அது மாதிரி தான். வெங்காயம் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்துங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கேன், கடி போடும்போது நல்லாயிருக்குங்கிறதுக்காக. வேணும்னா நீங்கள் வெங்காயத்தை சின்ன சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை கூட இங்கே எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா அந்த முட்டை கலவா உப்பும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம நார்மலாக ஆம்லெட்டில் எப்படி ஊற்றுவோமோ அது மாதிரியே ஊற்றி எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா ஷேப்பாக ஊற்றணுங்கிறது இல்லை, ஏன்னா நம்ம இது வந்து நம்ம பீஸ் பீஸாக வெட்டி தான் அப்படியே குழம்புல சேர்க்க போகிறோம். அதனால் சும்மா ஒரு 2 பேட்சாக நான் ஊற்றிக்கிறேன். ஓரளவுக்கு மொத்த மொத்தமாகவே தான் ஊற்றிக்கிறேன், ரொம்ப மெலிசாலாம் ஊற்றலை, ஏன்னா குழம்புல ஊறும்போது உங்களுக்கு கரையாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அவ்வளோதான், இது ரஃப்பாக தான் அப்படியே ஆம்லெட் மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரு நமக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நமக்கு எந்த குழம்புல ஊறி கடிபடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டேன், மீதியும் எடுத்து ஊற்றிட்டேங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் நான் குழம்பை மாற்றி வச்சுருக்கேன். குழம்பு பாருங்கள் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்ருக்குது, கொதிச்சு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சுண்டிடவும் கூடாதுங்க. இந்த பாருங்கள் இந்தளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம
முட்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த பக்கம் நான் சாப்பாடும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க, ஹாட் பேனில் போட்டு வச்சுட்டேன். எப்போவுமே சாப்பாடை நம்ம வந்து சூடாக பரிமாறுங்க. எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தாங்க நம்ம சமைக்கிறோம். அது நீங்கள் சூடாக பரிமாறி பாருங்கள், அதுக்கு ஒரு தண்ணி ருசி தாங்க. எப்போ சாப்பாடு நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து ஹாட் பேனில் போட தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு ஹாட் பேனில் போட்டு கண்டிப்பாக வச்சுருங்க. சாப்பிடும்போது சூடாக இருந்தால் தாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம செய்கிற குழம்பு அதோட சேரும்போது. இப்போ பாருங்கள், இந்த முட்டை ஆம்லெட்டு நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேன். கத்தியில் இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக தான் போடணும், இப்படி ஷேப்பால் எதுவும் கிடையாது. அப்படியே இந்த போட்ட பீஸை நம்ம இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், அதில் எடுத்து போட்டுடலாம். இது போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு இழுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா ஊறி போய் குழம்பு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதோடவே இந்த முட்டையை கடிபடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் இருக்கிறதையும் அதிலே போட்டுருங்க, நல்லா இருக்குங்க. நம்ம நார்மலாக பழைய சோறுக்கெல்லாம் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் கடித்து சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது மாதிரி தான் இந்த மாதிரி இந்த முட்டையோட இந்த வெங்காயம் பச்சை மிளகாயில் சேர்த்துக்கிறது நம்ம சாப்பிடும்போது நமக்கு இன்னும் அப்படியே நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் தூண்டுற அளவுக்கு இருக்கும், அது சுவாரஸ்யமாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் முட்டையை சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும்தான் அடுப்பில் கொதிக்க வைக்க மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஆம்லெட் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தனியாக டிஷ் எதுவும் செய்யணும் அவசியம் இல்லைங்க. சாப்பாடை சூடாக வச்சு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு அதில் இருக்கிற முட்டையை நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. தோசை கரண்டியிலே ஒரு குழம்பு எடுத்து ஊற்றுற அளவுக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது போல் உங்களுக்கு நிறைய ஆம்லெட் போடலினாலும் இல்லைங்க, உங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னாலும் இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.